இந்த வருஷம் வரப்போகிற வருஷம் தேவன் சொன்ன என்னென்னமோ உங்க வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஆனா பிசாசு நினைச்ச ஒன்னு கூட உன் வாழ்க்கையில நிறைவேறாது. அவனுடைய ஒரு கனவு கூட நிறைவேறாது, ஆனா தேவனுடைய 1000 கனவுகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். பயங்கரமான ஒரு சார் அவர் சொல்லிட்டார்னு வச்சு, அதாவது ஏரோத அனுப்பிச்சுடுறான். ஏரோத நரின்னு பைபிள் சொல்லுது. நரி அப்படின்னா தந்துரும். அந்த ஏரோது குரூப் எல்லாருமே, அந்த ஏரோது வேற ஏதோ எங்களுக்கு தெரியும், பட் வந்து அந்த ஏரோதுனா அவங்க ஃபுல்லாக அந்த இதுதான். அந்த போஸ்ட்டுக்கு வரவங்களாம் நரி தந்துரவங்க தான் போஸ்ட்டில் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக பல நரிகள் இருக்கலாம். ஆமேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த நரி சொல்லுது, நீ போய் கும்பிட்டுட்டு வந்து சொல்லுப்பா, நான் வந்து இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கிறேன், இன்னும் லேபிள் இது ஒட்டாமலே இருக்கிறான், ரேப்பர் சுத்தாம பண்ணி போக நான் பின்னாடி வரேன்றான். மூணு ஞானிகள்ன்றான். இது எந்த லிஸ்ட்டில் ஞானிகள்னு சேர்த்தான் தெரியல. அப்போ ஏரோது அனுப்பிச்சி விட்டான். அலை பைபிள்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், ஏரோது ஒரு ட்ரீமில் இருக்கான், க்ளீனாக வந்து சொல்லுவாங்க. சொன்ன தம்பி எல்லாம் தயாராக இருக்கலாம், ஐயா தயாராக இருக்கான், உத்தரவு அரசுன்னு நிற்கிறாங்க, பத்து நிறைய பேர் நிற்கிறாங்க, எப்படி கொண்டுன்றா, சுற்றி ரவுண்ட் பண்ணிடணும், நான் உள்ளே போய் குனிகிற மாதிரி குனிஞ்சு இது பண்ணும்போது வந்து சார்ஜுன்னு உள்ளே நுழைஞ்சிருங்க, பிள்ளைய தனித்தனியாக கொண்டுரும், எல்லாம் ஏகப்பட்ட கனவில் இருக்கான். இப்படி தான் 2020 ஒன்று இப்படி கொள்ளலாம் அப்படி கொள்ளலாம். 2019 ஏகப்பட்ட கனவோடு தான் இருந்தான். ஆமாம், எரிந்து போன ஏரோதின் கனவுகள். ஊரையே ஏமாத்தினவன் உலகத்தில் முதல் முறையாக பைபிள் சொல்லுது, ஏரோது தான் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து. இந்த ஏரோது யாருன்னா பிசாசுக்கு நிழல். கர்த்தர் சொன்னார், ஊரையே ஏமாத்தினவனை நாங்கள் ஏமாற்றிட்டோம்ல அப்படின்னு, ஒரு செகண்டில் ஏமாற்றிட்டார் தேவன். இவன் உட்காந்துக்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன், 1000 கனவுகள் அவனுக்கு இருந்தது இயேசுவை கொள்வதற்கு. ஆனால் அதில் அந்த கனவு என்ன செய்யலை, எதுவுமே நிறைவேறலை. இவங்க கிளம்புறப்பவே நினச்சேன், அவனை எகிப்துக்கு போன அனுப்பிச்சிட்டாரான், இவங்க கிளம்புறப்பே அனுப்பிச்சிருக்கலாம்ல, ஆனால் இவன் வரட்டுன்றார். என்ன ஆண்டவர் அவன் வர்றாரு, பாவண்டா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டாங்கல்ல. அதுக்கு முன்னாடி எகிப்துக்கு வந்து யோசேப்பை வந்து இவன் போய் கும்பிட்டோன்னு இவன் வந்து வணங்கிக்கிறான், போய் யோசேப்பிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை வணங்குறான் இல்லை, வணங்கிட்டு அவங்க அந்த இடத்துல நைட்டு கனவுல வர்றாரு. வந்து சின்ன ஒரு பாலம் கட்டுற வேலை நடக்குது, நீங்கள் ரைட்டில் கட் பண்ணி போயிருக்கேன். சரிங்க சாமின்னு போயிட்டான். அப்போ அவர் அது அப்புறம் பார்த்துக்கோ போப்பா. அப்போ இவன் சொல்கிறான், ஐயா நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம், நீ என்ன உசேன் பாயா போடா, அதான் நாங்கள் பார்த்துக்குறோம், அங்கிட்டு பாலம் கட்டிக்கிட்டு இருக்கான், இங்கிட்டு போட்டார். மூணு வேற பக்கம் போயிட்டாய், இவன் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். அப்படி பேருக்கு இப்போ வந்து அது என்னது என்னையா அந்த 4 நம்பர் ரூட்டில் இருப்பாங்க இல்லை, என்னது ஜிகர்தண்டா போட்டுட்டு உட்காந்துருக்கிறான். மூணு ஞானிகளும் வருவாங்க, அவன் போனின்ட்டு போயிட்டான் ஞானி. ஊரே ஏமாத்தினவன் முதல் முறையாக ஏமாற்றப்பட்டான். ஏரோது தன் வஞ்சிக்கப்பட்டதை புரிந்து கொண்டான். அவனை என்ன செஞ்சிட்டாரு, யாரை, யோசேப்பை, நீ எகிப்துக்கு போன்ட்டார். இவன் புறப்பட்டு எல்லாம் கிளம்பி வரான், டூ லேட்டுன்ற உடனே அப்போ கூட அந்த வெறியில் என்ன செய்கிறான், 3 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தையும் கொள்றான்றான். எல்லைக்கு எல்லைக்குள்ளே இருக்க எல்லா குழந்தையும் கொள்றான்றான். நீ எல்லைக்குள்ளதால்ரா கொள்ளுவேன், நான் எல்லைக்கு வெளியே கொண்டு போகிறேன்டான்னு கொண்டு போயிட்டார். நான் யோசிக்கிறேன், இங்கேருந்து சொல்கிறான், நீ போய் கும்பிட்டு வாங்கன்னு சொல்கிறான்ல, அப்போவே பிதா கேட்டுட்டு அவனை எஸ்கேப் பண்ண வச்சுருக்கலாம்ல, அவர் பதறவே மாட்டேன்றார். வரட்டுட்டா ஐயா, அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் வந்துட்டான், ஏன் பாவம் 3 பேர் வந்து கும்பிட்டு போட்டோம், அதான் நமக்கு நல்ல டைம் இருக்குது விசுவாசிக்கிறவன். அப்போ பாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் பதறதே கிடையாதான். அவன் கிளம்பி வரக்குள்ள இங்கிட்டு கூடி இருந்தா அவர் மேப்போட தான் உட்காந்துருக்கு, இப்படியே எகிப்தில் டப்புன்னு கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லைடா. இவன் கும்பிட்டு உரைக்கு அமைதியாக இருக்கிறார், பதறாம அவ்வளோ பார்க்குறாரு. கும்பிட்டுட்டு நைட்டு தூக்கத்தை போடுறான், சாப்பிட்டுட்டு ரெண்டு பீடாவை போட்டு ஆன்றாங்க, கனவுல வந்துட்டார். தம்பி இப்படி போயிருப்பான்றாரு. காலையில் நான் 6 மணிக்கு நீ போயிரு, 5 மணிக்கு நான் எகிப்துக்கு போயிருவேன்ட்டார். 6 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன், 5 மணிக்கு வீரர்களையும் போயிட்டாரு, சரி அப்படியே போயிருந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் கிளம்பி வரேன், சுற்றி இருந்து ஷூட்டிங் ஆர்டர்ன்றான், உள்ளே பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. மற்ற 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், ஒரு வசனம் திரும்ப 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 வரும். என்ன வசனம் சொல்லுங்கள், ஏசாயாவால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, எரேமியாவினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, அது நிறைவேறியது இது நிறைவேறியது, சொல்லுங்கள், இது நிறைவேறியது அது நிறைவேறியது, சொல்லுங்கள். இயேசுநாதர் சொன்ன ஏதேதோ நிறைவேறிச்சு, ஆனால் பிசாசு நினைச்ச ஒன்று கூட நிறைவேறும். இந்த வருஷம் வரப்போகிற வருஷம் தேவன் சொன்ன என்னென்னமோ உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது, ஆனால் பிசாசு நினைச்ச ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது.
நிறைவேறாது, அவருடைய ஒரு கனவு கூட நிறைவேறாது, ஆனால் தேவனுடைய ஆயிரம் கனவுகள் என் வாழ்க்கையில் நிறைவேறும். என் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும், என் குடும்பத்தில் நிறைவேறும், என் சபையில் நிறைவேறும். ஆனால் என்னை குறித்து அவன் வைத்திருக்கிற திட்டத்திலே, பிசாசு வைத்திருக்கிற திட்டத்தில் ஒன்று கூட நிறைவேறாதான். ஆமென், ஆமென், ஆமென்.